எல்லாருக்கும் வணக்கம். விண்கல்னா என்ன? ஏன் இந்த விண்கல் நம்ம பூமியை நோக்கி வருது? இதுக்கு முன்னாடி இந்த விண்கல் நம்ம பூமியில விழுந்திருக்கா இல்லையா? சோ ஏப்ரல் 29 நாளைக்கு, அதாவது நாளைக்கு நம்ம விண்கல் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குல்ல, அது என்ன நிலமையில இருக்கு? சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆன் கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ வீடியோக்குள்ள போலாம். பில்லியன் கணக்கில் சிறு கற்கள், பாறைகள் சூரியனை சுத்தி மிதந்துகிட்டே இருக்கு. பூமியோட ஈர்ப்பு விசை காரணமா பூமியை நோக்கி அதிவேகத்துல வந்து சேருது. இந்த விண்கற்கள் பூமியோட வளிமண்டலத்துல இருக்க வெப்பம் காரணமா உடைஞ்சி எரிக்கல் எரி நட்சத்திரமா பூமியில விழுது. இதுல சில விண்கற்கள் முழுசா எரிஞ்சு பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள கலந்துடுது. சில விண்கற்கள் பூமியில விழுந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பள்ளங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம்ல மிதந்துட்டு இருக்க விண்கற்கள் ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை காரணமா உள்ள நுழைஞ்சி அதுல சில விண்கற்கள் பூமிய பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்கு. எதனால இந்த விண்கற்களுக்கு நம்ம பயப்படுறோம்? இந்த விண்கற்கள் பூமியில விழுந்தா பூமியில உள்ள மொத்த உயிரினங்களையும் மனிதர்கள் உட்பட அழிய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஆபத்துக்கள் எதுவும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு தான் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் விண்வெளியில நடக்கிற வித்தியாசத்தை எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. விண்கற்கள் அளவுல பெரிசா இருந்தா அது கோள்களா மாறுது. விண்வெளியில இருக்கிறதுலயே மிகப்பெரிய கோள் சீரிஸ் தான். இது சுமாரா 600 மைல், அதாவது 965 கிலோமீட்டர் லென்தா இருக்கிறதா சொல்றாங்க. பூமியோட நேச்சுரல் சேட்டலைட்னு நம்ம சொல்ற சந்திரன் கூட ஒரு பெரிய விண்கல் மோதலால உருவானதா நம்பப்படுது. அதாவது மார்ஸ் பிளானட் அளவு உள்ள ஒரு பிளானட் பூமி மேல மோதி அதுல உடைஞ்ச ஒரு பாகம் தான் நிலவுன்னு ஒரு கோட்பாடு சொல்லுது. நிலவு இயற்கையா உருவானது அப்படிங்கிறதுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது. கடந்த 2014 சவுத் ஆப்பிரிக்கால பெரிய தாக்கம் ஏற்பட்டதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால நடந்த இந்த விண்கல் தாக்கம் 3.26 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விண்கல் 23 to 26 மைல், அதாவது 37 to 58 கிலோமீட்டர் அளவு இருந்திருக்கலாம்னு மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. பட் இந்த விண்கல் தாக்கத்தால ஏற்பட்ட பள்ளம் எங்க இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1908 சைபீரியால ஒரு விண்கல் தாக்குச்சு. வரலாற்றிலேயே பூமியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த சைபீரியால விழுந்த விண்கல் தான். இது 200 to 600 அடி, அதாவது 60 to 190 மைல் வரைக்கும் நீளம் இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. இதுக்கு துன்குஷ்கா நிகழ்வுன்னு பேரும் இருக்கு. கடந்த 2013 நடந்த செலியாபின்ஸ்க் விண்கற்கள் தாக்குதலும் பூமி எதிர்கொண்ட மிகப்பெரிய விண்கல் தாக்குதல் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பொருள் சேதமும் மனிதர்களுக்கு காயங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விண்கல் சுமாரா 20 மீட்டர் விட்டம் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. சுமாரா 500 கிலோ டன் கொண்ட ஒரு ஏவுகணை வெடிச்சா எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்ததா சொல்றாங்க. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா 2019 2116 வரைக்கும் 165 சிறுகோளோட தாக்கத்தை பூமி சந்திக்க போறதா சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 அக்டோபர் 3 FT3 அப்படிங்கிற சிறுகோள் பூமியை கடந்து போயிருக்கு. ஒருவேளை இந்த சிறுகோள் பூமியில விழுந்திருந்தா மிகப்பெரிய பேரழிவுகளை நம்ம பூமி சந்திச்சிருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சிறுகோளால அழிவு ஏற்பட்டிருந்தா சுமாரா 2700 மெகாடன் வெயிட் உள்ள டிஎன்ஏ குண்டு வெடிக்கிறதுக்கு சமமா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இந்த FT3 சிறுகோள் சக்தியோட சக்தி 1945 ஹிரோஷிமால நடந்த குண்டு வெடிப்பை கம்பேர் பண்ணனா அதை விட ரொம்பவே அதிகமான அழிவுகளை பூமி சந்திச்சிருக்கும்னு நாசா சொல்லியிருக்காங்க.
பட் நல்ல வேலை பூமி தப்பிச்சிருச்சு. 2020 ஏப்ரல் 29 நாளைக்கு ஈவினிங் 3:30 ஒரு சிறுகோள் நம்ம பூமியை கிராஸ் பண்ண போகுது. பட் இதனால எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு நாசா சொல்லிட்டாங்க. அடுத்த அக்டோபர் 2 2024 வருஷமும் அக்டோபர் 3 2025 வருஷமும் அடுத்தடுத்து சிறுகோள்கள் பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கிறதா நாசா சொல்லியிருக்காங்க. 1991 வருஷத்திலிருந்து ஒரு சிறுகோள் பூமியை சுற்றி வந்துச்சு. இதுக்கு 1991 விஜின்னு பேரும் வச்சிருக்காங்க. சில வருஷம் பூமியை சுற்றி வந்த இந்த சிறுகோள் வேற பாதையில் பூமியை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டதா நினச்சாங்க. பட் 2028 வருஷம் இந்த கோள் மீண்டும் பூமிக்கு பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பூமிக்கு சந்திரன் ஒன்று தான் இருக்கு. பட் ரீசண்டாக புதுசாக ஒரு நிலவு பூமியை சுற்றி வர்றதா விண்வெளி ஆராய்ச்சி மையம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பூமியை சுற்றுற நிலவை இப்போ தான் ரீசண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலவுக்கு 2020 சீடிங்கிற பேரும் வச்சிருக்காங்க. ஓகே, ஏப்ரல் 29 அதாவது நாளைக்கு பூமியை கிராஸ் பண்ண போகிறதா நாசா சொன்ன 1998 OR2 சிறுகோள் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். உலகத்தில் எல்லாரும் கொரோனா வைரஸ் வந்ததால் ஃபேஸ் மாஸ்க் போட்டு லாக்டவுனில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 1998 OR2 சிறுகோளும் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்க மாதிரியான ஃபோட்டோஸை அரேசிகோ விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. 2020 ஏப்ரல் 29 1998 OR2 சிறுகோள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 1998 OR2 சிறுகோள் பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ அதோட லைவ் ட்ராக்கிங் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 2020 ஸ்காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Given that's how we live it, don't be mad at the system, it's simply how we've existed. I hear a lot of people talking like they politicians and choose to